டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை கீரநத்தம் பகுதியை சேர்ந்த அன்வேஷ்னா கிட்ஸ் பள்ளியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என 11 பேர் 91 எண்ணிக்கையை முன்னிலைப்படுத்தி பல்வேறு சாதனைகளை செய்து சர்வதேச யுனைடெட் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்தனர். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் பிறந்த நாள் நினைவாக கோவை கீரநத்தம் பகுதியில் உள்ள அன்வேஷ்னா கிட்ஸ் பள்ளியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என 11 பேர் 91 செயல்களின் மூலமாக உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் பள்ளியின் முதல்வர் பிரவீணா ராமதாஸ் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஐநா பாதுகாப்பு அமைப்பின் தேசிய இயக்குநர் டாக்டர் செந்தூர் பாண்டியன், தேசிய செயலாளர் டாக்டர் தினேஷ் அஸ்வின் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்பொழுது டாக்டர் கலாம் அவர்களின் பிறந்த தினத்தை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என தமிழக முதல்வருக்கு ஐநா பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து இவர்களது முன்னிலையில் மாணவர்கள் பவன்குமார் 2.3 நிமிடங்களில் 91 வெவ்வேறு நாட்டுக் கொடிகளை அடையாளம் கண்டு நாட்டின் பெயர்களை கூறினார். சாதிக் 91 வெவ்வேறு கார்களை 3 நிமிடங்களில் அடையாளம் கண்டு கார் பெயரை கூறினார். சஹஸ்ரா சரோ 91 அபாகஸ் 3 நிமிடங்களுக்குள் சரியாக விடையளித்தார். துஷந்த் 91 நிமிடங்களில் 91 வினாடிகள் இடைவிடாமல் பாடினார். அஸ்வத் செல்வராஜ் 91 வெவ்வேறு விலங்குகள், 91 வெவ்வேறு பறவைகள் மற்றும் 91 வெவ்வேறு ஊர்ணவற்றவை 5 நிமிடங்களில் கண்டறிந்து பெயரை கூறினார். ஹவிஷ் 91 நிமிடங்கள் 91 வினாடிகள் இடைவிடாமல் சைக்கிள் ஓட்டினார். ரூபன் ராஜ் வெள்ளங்கிரி இடைவிடாமல் சிலம்பம் சுழற்றி 91 நிமிடங்கள் 91 வினாடிகள் திகழ்த்தினார். இதேபோல் மாணவிகள் தியா 91 வெவ்வேறு செயல்பாடுகளை செய்து காட்டினார். ரெவினா ரியா வினோத் 91 நிமிடங்களில் 91 வினாடிகள் இடைவிடாமல் பாடினார். அனிஷ்கா செந்தில்வேணன் இடைவிடாமல் 91 நிமிடங்கள் 91 வினாடிகள் பாடினார். சரதா 91 நிமிடங்கள் 91 வினாடிகள் கீபோர்டு இடைவிடாமல் தேசிய கீதத்தை வாசித்தார். இவ்வாறு செய்யப்பட்ட 11 மாணவ மாணவிகளின் சாதனைகளை அங்கீகரிக்கப்பட்டு சர்வதேச யுனைடெட் கலாம் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்தனர். அனைவருக்கும் வணக்கம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்ன டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய 91வது பிறந்த தினத்தை முன்கூட்டியே கொண்டாடும் விதமாக அன்வேஷனா கோவையில் உள்ள அன்வேஷனா ப்ரீ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 11 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வேர்ல்ட் ரெக்கார்ட் டாக்டர் கலாம் அவர்களுடைய நினைவையும் கனவையும் போற்றும் விதமாக அவர் பிறந்த தினத்திலே வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 91வது பிறந்த நாளை மையப்படுத்தி 91 நிமிடங்கள் 91 வினாடிகள் வந்து சிலம்பம், அப்புறம் வந்து இந்த அபாகஸ், கீபோர்ட், சிங்கிங் இந்த மாதிரி மல்டி டேலண்ட்டு உள்ள பசங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இதில் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க. இதனை வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஐக்கிய கலாம் உலக சாதனை புத்தகத்தில் பார்த்திங்கன்னா உலக சாதனையாக அதனுடைய நிறுவன தலைவர்கள் என்ற முறையில் டாக்டர் செந்தூர் பாண்டியன் ஆகிய நானும் டாக்டர் தினேஷ் அஸ்வினா அவர்களும் இணைந்து இதனை உலக சாதனையாக அங்கீகரித்தோம். மேலும் மாணவர்கள் ஒரு சிலருடைய கோரிக்கையும் சர்வதேச ஐக்கிய கலாமர்களினுடைய கோரிக்கையுமான டாக்டர் கலாம் அவருடைய பிறந்த தினத்தை அரசு விழாவாக தமிழக அரசு கொண்டாட வேண்டும் என்பதை இந்த உலக சாதனை மூலம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். ஏனென்றால் மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் கலாம் அவர்கள் தமிழகத்திலிருந்து ஒரு ஜனாதிபதியாகி உலக நாடுகள் அனைத்தும் போற்றும் விதமாக ஒரு வாழ்ந்த தலைவர். என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கலாம் சார் போன அந்த டே வந்து நேஷ்னல் சயின்ஸ் டேவாக வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து டாக்டர் கலாம் அவருடைய பிறந்த தினத்தையோ நினைவு தினத்தையோ அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.